ஹலோ வணக்கம், வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து. இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் என்னென்னா, தரைப்பசலைக்கீரை கடையல். தரைப்பசலைக்கீரை, ஏற்கனவே பசலைக்கீரையை வீடியோ போட்டிருக்கேன். அது கொடிப்பசலை, இது தரைப்பசலை. இந்த கீரையின் கடையலை நம்ம போய் வீடியோவில் பார்க்கலாமாங்க. தரைப்பசலைக்கீரை கடையலுக்கு தேவையான பொருள்கள்: தரைப்பசலைக்கீரை, 3 வெங்காயம், 2 தக்காளி, 5-6 பூண்டுப்பல், 2 காஞ்ச மிளகாய், சிறிய கோலி குண்டு அளவு புளி, வடகம், நல்லெண்ணெய். அதுக்கு நல்லெண்ணெய் பாருங்க. தரைப்பசலைக்கீரை, தரைப்பசலைக்கீரை இப்படி தான் இருக்கும், பொடிசாக சிறுசாக இருக்கும். நான் ஏற்கனவே பசலைக்கீரை, கொடி பசலைக்கீரை கடையில் போட்டேன். இது வந்து தரை பசலைக்கீரை பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் போய் அதை க்ளீன் பண்ணாலும் அதில் மண் தான் நிறைய இருக்கும். அதனால் அது தரையிலேயே படர்ந்து இருக்க தொட்டு நிறைய மண் இருக்கும். இதை என்ன செய்யணுன்னா, நல்லா அலசணும். 5-6 முறை நல்லா க்ளீனாக அலசி எடுத்தால் தான் இது சுத்தமான கீரை நமக்கு கிடைக்கும். தரை பசலைக்கீரை, இதை நீங்கள் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சாதாரணமாக வர கீரை தான். இது பாருங்கள், இது கொடி மாதிரி நல்லா படர்ந்து இருக்கும். கீரை கீரை வந்து நல்லா சுத்தமான இடத்துல இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வந்து எங்கள் வீட்டு பின்னாடி தோட்டத்தில் இருந்த கீரை. இது இதில் கீரை வந்து குறைவாக இருக்கும், காம்புகள் அந்த கொடி தான் அதிகமாக இருக்கும். இதை மொத்தமாக அப்படியே போட்டு தான் நம்ம கடையணும். இதை கீரை தனியாக இலைகளை பறித்து எடுக்க முடியாது. இந்த கீரையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அவை என்னென்னு பார்க்கலாம். முதல்ல உடல் குளிர்ச்சியை தரும், வயிற்று வலியை போக்கும், வயிற்றில் இருக்கிற பூச்சிக்களை அகற்றும், எலும்புகளுக்கு பலம் தரும், முட்டி உராய்வுகளை தடுக்கும், எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்தும், உபாதைகள் அக்கின்னு சொல்லப்படுற ஒரு அக்கி புண்கள் வந்துருச்சுன்னா இந்த இலைகளை அரைச்சி அது மேலே போடும் பொழுது, ஒரு நாள் ரெண்டு நாள் போடும் பொழுது புண் நன்றாக காய்ந்துவிடும். நம்ம என்னென்னவோ மருந்து மாத்திரைகளை தேடி போய் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இது மாதிரி கீரையை தேடி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் இது கிடைத்த உடனே இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பகிர்றேன். இவ்வளவு மருத்துவம் கொண்ட கீரையை பார்த்த உடனே வாங்கி செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் தக்காளியை அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி அரிஞ்சாச்சு, ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை வதக்கலாம். பூண்டை போட்டுடலாம். பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். மிளகாயை போட்டுடலாம். தக்காளியை வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுடலாம். அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி வெந்துடுச்சா பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீரை கம்மியாக தான் இருக்கும். இது கடைஞ்சால கம்மியாக தான் ஆகும். ரொம்ப குறைவான கீரை தான் இது. அதனால தான் நம்ம வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்க்குறோம். நல்லா இதுவும் வேகட்டும். நல்லா இதுக்குள்ளதை நல்லா அழுத்தி விடலாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஊறுக்காய் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கணும்.
மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். கீரை ஓரளவுக்கு வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரே ஒரு கொட்டை புளி அதில் போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொட்டை புளியை அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொட்டை புளியை அதில் போட்டு வேக விட்டுடலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். எடுத்து கடைஞ்சிக்கலாம். வெந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். சட்டியில் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம், தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை போட்டுடலாம். வடக நல்லா பொரியட்டும். ஒரு ரெண்டு பூண்டு பல், ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தட்டி போட்டுடலாம். வடகத்தை போட்டவுடனே ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லை தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா பொரிய விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பருப்பு சட்டியில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையாக கீரையை கடைஞ்சி எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சட்னி மாதிரி இருக்குது. இந்த கீரையோட குவான்டிட்டி அவ்வளோதாங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதெல்லாம் வந்து ஒரு சட்னி போல் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக புளிப்பாக நல்லா இருக்குங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். நம்ம தாளித்து வச்சுருக்க வடகம் பூண்டை எடுத்து வச்சிடலாம். அருமையான பசலைக்கீரை கடைகள் ரெடி ஆகிடுச்சு. அந்த காலத்தில் மக்கள் வந்து இந்த கீரையை அதிகமாக பயன்படுத்தி வந்தாங்க. இந்த காலத்தில் மக்கள் வந்து இதனோட மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கல. இந்த சிறிய வீடியோ மூலம் நீங்கள் அனைவரும் தெரிஞ்சு கொண்டிருப்பீர்கள். அதனால் இந்த கீரையை நீங்கள் அலட்சியம் செய்யாமல், நம்ம தோட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்ம மார்க்கெட்டில் கிடைச்சாலும் சரி, இதை வாங்கி வந்து செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மெசேஜ் மட்டும் நான் சொல்ல போகிறேங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மாலாம் இந்த கீரைகளை சமைச்சி சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. காலத்தில் நம்ம அதனோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளாமலேயே இருக்கிறோம். அதனால் நான் இதனை ஒரு சிறிய வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இனி இந்த கீரையை அலட்சியம் பண்ணாமல், நம்ம தோட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்ம மார்க்கெட்டில் கிடைச்சாலும் வாங்கி செய்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் பயன் தரும்னு நினைக்கிறேன். உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.